ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையின்மைக்கான பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டியும் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுதுங்க. இப்போ 30-40% ஆஃப் தி ரீசன்ஸ் வந்துட்டு மேல் இன்ஃபர்டிலிட்டியால் தான் வருதுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட கவுண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆரோக்கியமான குழந்தையை வந்துட்டு பெற்றெடுப்பதற்காக நீங்கள் என்ன டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். குழந்தையின்மை பிரச்சனை வந்து தற்சமயத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதுலேயும் மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு தற்சமயம் வந்துட்டு ஒரு 30-40% வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்துட்டு இந்த பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குங்க. நம்மளோட ஒர்க் டென்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் பத்தாமல் இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை நம்மளோட சுற்றி இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆல்கஹால் இல்லாட்டி ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்போஜர் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு வந்து தற்சமயமாக வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்குங்க. ஏன்னா விந்தணுக்களோட டிஎன்ஏ மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு. ஸோ அந்த டிஎன்ஏ வந்துட்டு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உங்களோட கவுண்ட்டு மொட்டிலிட்டி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு குழந்தை வந்துட்டு நம்மளால் பெற்றெடுக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஎன்ஏ மெட்டீரியல் கரெக்டாக இல்லைன்னா அபோர்ஷன்ஸோ இல்லாட்டி ப்ரீடர்ம் லேபர்ஸோ இல்லாட்டி அனாமலஸ் பேபியோ வரதுக்கான சான்சஸும் இருக்குங்க. ஸோ உங்களோட விந்துவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்னென்ன டயட் மெனு வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறுத்த வேண்டிய விஷயம் அப்படின்றது 2-3 இருக்குது. ஒன்று, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலோ இல்லை ஆல்கஹால் ஹேபிட் இருந்தாலோ முதல்ல வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாகிற மாதிரி நிறையா ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஏன்னா கண்டினியூஸ் செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி சுத்தமாகவே இல்லை, அண்டு அந்த ஆரோக்கியமும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவுமே வந்துட்டு நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு அந்த மொட்டிலிட்டியை வந்து ரொம்பவே பாதிக்குதுங்க. ஸோ அந்த டிஎன்ஏ இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது ரெண்டையுமே விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ரொம்ப ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா விரப்பைகள் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தால் தான் அந்த விரப்பையிலேருந்து உற்பத்திகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் டைட்டாக வந்துட்டு ஒரு ஜீன்ஸு அந்த மாதிரி போடுறவராக இருந்ததுன்னா நீங்கள் அது ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு காட்டனில் அண்டர்வேர்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க, அண்ட் உங்கள் என்விரான்மெண்ட்டில் எந்த ஹீட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா என்விரான்மெண்ட்டில் ரொம்ப ஹீட் இருந்தாலுமே வந்துட்டு உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி நிறைய குடிச்சிக்கணும். தண்ணி, ஜூஸு, இளநீர், தர்பூசணி நொங்கு அந்த மாதிரி நிறைய குடிச்சிட்டு உங்கள் பாடி எப்பயுமே கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உற்பத்தியும் வந்துட்டு நம்மளால் அதிகப்படுத்த முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்கிறவராக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா சூடாக வந்துட்டு தண்ணி ரொம்ப பட்டது அப்படின்னா அப்போயும் உற்பத்தி ரொம்பவே கம்மியாகும். ஸோ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியிலேயே நீங்கள் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை சில் வாட்டரில் குடிக்க முடியும் அப்படின்னா அது இன்னுமே பெஸ்ட்டுங்க. ஸோ விந்து அணுக்களோட உற்பத்தியை இன்னுமே வந்துட்டு அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களோட வெயிட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட்டும் வந்துட்டு நீங்கள் கரெக்டான உங்களோட பிஎம்ஐயில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளோட ஸ்பெர்ம்ஸோட மொட்டிலிட்டி அண்ட் கவுண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் டெய்லி வாக்கிங் போங்க, டயட் வந்து நல்லா ஹெல்த்தியான பேலன்ஸ்ட் டயட்டாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களோட வெயிட்டை வந்துட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கரெக்டான வெயிட்டில் வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸோ, டின்டு ஃபுட்ஸோ, இல்லை ஜங்க் ஃபுட்ஸோ, இல்லை வெளியில் சாப்பிட்றதோ, இல்லை நிறைய பேத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்றது பிடிக்கும், அந்த சிக்கன் அந்த டின்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக சாட்டர்டே சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்கிற பேட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புல சேரும் போது விந்தணுக்களோட ஆரோக்கியத்தை இன்னுமே கம்மி பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ அடுத்தது வாங்க நம்மளுக்கு தேவையான அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா டெஸ்டோஸ்டரோன் லெவல் நார்மலாக இருந்தால் தான் ஸ்பெர்மோட அந்த உற்பத்தி வந்து நார்மலாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபுட்ஸில் வந்து டெஸ்டோஸ்டரோன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எந்தெந்த ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ஃபுட்டு வந்து டெஸ்டோஸ்டரோன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்துட்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த சால்மன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் ஜிங்க், மெக்னீசியம், லைகோபின் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வந்துட்டு நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்டில் கட்டாயம் நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ பச்சையாக இருக்கிற எல்லா காய்கறிகளுமே நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். அண்ட் உங்களுக்கு பிடிக்குமேனு சொல்லிட்டு ஒரே டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க. எல்லா வெஜிடபிள்ஸையுமே எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்துட்டு நல்ல கீரைகள் தான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கும் நல்லா சாப்பிட சாப்பிட்டு டெஸ்டோஸ்டரோனும் நல்லா வந்து சுரக்குங்க. ஸோ எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான மினரல்ஸும் நிறையா இருக்குது, வைட்டமின்ஸும் நிறையா இருக்குது, அயனும் இருக்குங்க. ஸோ எக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு டயட்டு. ஸோ டெய்லி ஒரு ஒரு எக் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம டெஸ்டோஸ்டரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவகாடோஸ் அண்ட் கொக்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாக்லேட்ஸும் எடுத்துக்கலாங்க, அதே மாதிரி பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிற அந்த அவகாடோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதிலலாம் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அவகாடோஸில். அடுத்து நம்மளுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அண்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோங்க, அந்த மாதிரி கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த அவகாடோஸ். ஸோ நீங்கள் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து இந்த அவகாடோ எடுத்துக்கோங்க. அடுத்து விந்தணுக்கள் உற்பத்திக்கு தேவையான ஜிங்க் அண்ட் செலினியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அது எல்லா நட்ஸ்லேயுமே இருக்குங்க. ஸோ எல்லா நட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு நாலு நாலு பருப்பு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், வால்நட்லாம் நிறையாவே சத்து இருக்குங்க. அண்டு ஹேசல் நட்டும் எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட விந்தணுக்களோட உற்பத்தியை இன்னுமே ஜாஸ்தி பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஜிங்க்கு, செலினியம், லைகோபின், மல்டிவிட்டமின்ஸு, மல்டி மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவலாக சேர்ந்துட்டு நம்ம ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டியை வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுவோங்க. ஸோ நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இல்லைங்களா. பம்கின் சீட்ஸ் இருக்குது, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது, வாட்டர் மெலன் சீட்ஸ் இருக்குது, சியா சீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சீட்ஸுமே வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு தேவையானது வந்து பி காம்ப்ளெக்ஸ். அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியூராக வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ பச்சையாக இருக்கிற காய்கறிகள், சவப்பாக இருக்கிற காய்கறிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீரை வகைகளையும் இந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே ஒரு சர்விங்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். அது எதில் நிறையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் நிறையா இருக்குது, ஆயிஸ்டர்ஸில் நிறையா இருக்குது, அதே மாதிரி மீட்டில் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஃபேட்டி ஆசிட். ஸோ அது வந்து விந்தணுக்களோட ப்ரொடெக்ஷனுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு மீட்டு, சிக்கனு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அயன் டயட்டையும் கொடுக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸையும் கொடுக்கும். ஏன்னா அனிமல் ப்ரோட்டீன்லாம் இது மூலமாக தான் நம்மளுக்கு நம்ம பாடிக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதெல்லாமே இந்த நான்வெஜ் ஃபுட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து உங்களுக்கு தேவையானது வந்து லைகோபின், எல்ஆர்ஜினைன், அடுத்து கோயன்சைம் கியூட்டன் அப்படின்னு சொல்கிற இந்த மூணு எலிமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதில் கிடைக்குது அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து கிடைக்குதுங்க. ஃப்ரூட்டை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை மட்டும் டெய்லி எடுக்காதீங்க, டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து அதில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ரூட்டாக டெய்லி வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி போட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் சொன்ன மாதிரி நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு பவுலில் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நிச்சயமாக உங்களோட கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையானது வந்துட்டு விட்டமின் சி. அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே விட்டமின் சி இருக்குங்க. நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதிலலாம் வந்துட்டு விட்டமின் சி சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டில் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது என்னென்னா விட்டமின் டி. விட்டமின் டின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட்டுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமினும் கூட. ஸோ அது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது டெய்லி ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் வாக்கிங் போங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர், 6 to 6:30 இல்லை நீங்கள் எந்திரிக்கிற டைமில் போகும்போது உங்களோட பாடி வந்து என்ன பண்ணுன்னா சன்லைட்லேருந்து விட்டமின் டி அப்சர்வ் பண்ணி நல்லா சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ விட்டமின் டியும் நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான ஒரு வைட்டமின். ஸோ டெய்லி ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பெர்ம் கவுண்ட்டில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் இது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ இந்த டயட் மெனு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.